ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் எல்லோருக்குமே மிகவும் பிடித்தமான பன்னீர் ரோஜா வளர்ப்பு குறித்த சில தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரோஜாக்கு அறிமுகமே தேவையில்லை, ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த வகை ரோஜா நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அம்மா, பாட்டி, கொல்லுப்பாட்டி இப்படி எல்லோருமே வளர்த்த செடி இந்த பன்னீர் ரோஜா. இந்த பன்னீர் ரோஜாவினுடைய வாசனையும் அழகும் இதனுடைய மருத்துவ குணமும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோஜா தொடர்ந்து நாம் பதியம் போட்டு வரும் சந்ததிகளுக்கும் இந்த வகையை நாம் கொண்டு சேர்க்கணும். அந்த வகையிலேயாவது இந்த செடியை நாம் கண்டிப்பாக வளர்க்கணும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த ரோஜா செடி கண்டிப்பாக இருக்கணுங்க, ஏன்னா இது வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது. இதற்குரிய சரியான பராமரிப்பை நாம் கொடுத்துடணும். இதற்கான முழு தகவல்களை இப்போ பார்க்கலாம். முதலாவதாக, நர்சரியில் இந்த செடியை நீங்கள் வாங்கும் பொழுது சரியான அடையாளம் கண்டு வாங்கணும். பெரிய பெரிய இலைகள், ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும். பொதுவாக கேட்டாலே பன்னீர் ரோஜானாலே கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய செடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஹைப்ரிட்டில் பல வகை வந்துருச்சு. ஆனாலும் இதற்குரிய இடம் தனிதாங்க. நர்சரியில் நீங்கள் இந்த செடியை வாங்கும் பொழுது சின்ன செடி வாங்காதீங்க. இது இந்த அளவிற்கு உயரமாக வளரக்கூடிய செடி. சின்ன செடியாக வாங்கிட்டோம்னா அது வளர்வதற்கே நமக்கு நிறைய நாள் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வாங்கும் பொழுதே பெரிய கவரில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஜா செடியை வாங்கிடுங்க. பல கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிடுங்க. அந்த செடியை நம்ம வீட்டு தொட்டியில், அதாவது 10-inch பாட்டில் வச்சு வளங்க. செடி வளர வளர நாம் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம். நல்லா வளர்ந்த பிறகு ஒரு பேரல் மாதிரியான அந்த தொட்டியில் நீங்கள் மாற்றிடலாம். மண் கலவை வளமானதாக இருக்கட்டும். ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண், ஒரு பங்கு கோகோபிட், அரை பங்கு மண்புழு உரம் அல்லது கம்போஸ்ட், 2 கைப்பிடி வெப்பம் பின்னாக்கு, இவற்றை வைத்து நீங்கள் செடியை மாற்றிடலாம். செடியை மாற்றிய பிறகு 15 நாட்களுக்கு எந்த உரமும் கொடுக்காதீங்க. நாம் கொடுத்த மண்புழு உரத்திலேயே துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு உரங்கள் நாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் பன்னீர் ரோஸ் பூக்கலன்னு சிலர் சொல்வாங்க, ஆனால் நீங்கள் அதிகமாக வளர விடாதீங்க. அதிக உயரம் போகும்பொழுது தான் அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக வளர்கிறதுக்கே போயிடுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்த பிறகு, பூத்து முடிந்த பிறகு நீங்கள் நல்லா கட் பண்ணி விடுங்க. ஒரு 10 லீஃப் நோட் கீழே வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புதிய துளிர்கள் வரும்பொழுது ஸ்ட்ராங்காக வரும், கனமான துளிர்களாக வரும். அப்போ நமக்கு உடனே பூக்கள் வச்சிரும். பூவை மட்டுமே கிள்ளும் பொழுது அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக செடி வளர்கிறதுலேயும் இலைகளுக்கும் போயிட்டுருக்கோம். அதனால் நாம் நல்லா டீப்பாக வந்து கட் பண்ணிடணும். அதிகமான பூக்கள் வேணும்னா அடிக்கடி நம்ம இப்படி ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிகமாக ட்ரிம் பண்ணுறது தான் நம்ம இந்த செடியை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு. எங்கள் வீட்டில் கூட உயரமாக வளர்ந்த செடிகள் இருக்குங்க. இது பதியம் போடுவதற்காக உயரமாக வளர்க்கப்பட்ட செடி. நீங்களும் பதியம் வேண்டுமானால் உயரமாக வளர்க்கலாம். அதிக பூக்கள் வேணும்னா அடிக்கடி ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ரோஜா செடியில் மெல்லிய கிளைகள் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துடலாம். முக்கியமாக முட்டுக்கள் வரக்கூடிய தண்டானது கனமாக இருக்கணும். தண்டு கனமாக இருந்தால் மட்டும்தாங்க முட்டுக்கள் வரும். மெல்லிய கிளைகளில் முட்டுக்கள் வராது, அவை சாதாரணமாக கிளைகளாகவே நின்றுடும். இந்த ரோஜா செடிக்கு தினம் தினம் நீங்கள் தண்ணீர் கொடுத்துடணும். முக்கியமாக நேரடி வெயிலில் வைங்க. நேரடி வெயிலில் இந்த ரோஜா இருக்கும் பொழுது தான் அதற்குரிய தேவையான சூரிய ஒளியும் அதற்கான காற்றோட்டமும் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான் செடி ஹெல்த்தியாக வளருங்க. இயற்கையிலேயே உயரமாக வளரக்கூடிய இந்த செடியை நாம் தான் பூத்து முடியும் பொழுதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த செடியை பதியம் போடுவதற்கான வீடியோக்கள் என்னோடய சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். செடியை நடும் பொழுது 3/4 பங்கு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கம்போஸ்ட் உரமோ
மற்ற உரங்களோ போடுவதற்கு அங்கே இடம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் செடி ஹெல்த்தியாகவும் வளரும், நாமும் தேவையான தண்ணீரையும் கொடுக்க முடியும். இந்த செடியில் பொதுவாக நமக்கு பூச்சி தாக்குதல் வராதுங்க. இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வேப்ப எண்ணெய் கரைசலோ கெம் போன்ற பூச்சி விரட்டிகள் எதையாவது நாம் கண்டிப்பாக 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிச்சிடணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. இதன் அழகுக்காகவே இந்த ரோஜா செடிகளை நம்ம வளர்க்கலாம். எல்லா காலத்துலேயும் பூத்து நம்ம கூட பல வருடங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி வளர்த்துருங்க. அடுத்ததா முக்கியமானது உரம். இந்த செடிக்கு நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரம் கொடுத்துடணுங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஆர்கானிக் உரங்கள் அதிகமாக கொடுத்தா நல்லதுன்னு சொல்வேன். கெமிக்கல் உரங்களை விட ஆர்கானிக் உரங்களை கொடுத்தோன்னா இந்த செடி நல்லாவே வளர்ந்துருங்க. கெமிக்கல் உரங்கள் சில நேரங்களில் இந்த செடிக்கு ஒத்துக்கறதில்ல. டிஏபி கொஞ்சம் அதிகமாயிட்டாலோ சில பாதிப்புகள் ஏற்படும், தண்டுகள் காய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பெரும்பாலும் மண்புழு உரம், லீஃப் கம்போஸ்ட், காய்கறி கம்போஸ்ட், வாழைப்பழ தோல் கரைசல், பீட்ரூட் தோல் கரைசல், காய்கறி கழுவிய தண்ணீர், அரிசி கழுவிய தண்ணீர் இவற்றை மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசரை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கொடுக்கலாம். ஆனால் திட உரங்களை வாரம் ஒரு முறை மட்டுமே கொடுக்கணுங்க. ஆர்கானிக் உரமே ஆனாலும் அதிகமாக இருந்தால் இந்த செடி தாங்காது. அந்தளவிற்கு இது ஒரு சென்சிட்டிவான பிளான்ட். அதனால் நாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் சரியான மண்கலவை, பெரிய செடி வாங்கணும், பெரிய தொட்டியில் வைக்கணும், வளர வளர பெரிய பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம், நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும், ஆர்கானிக் உரங்களை பெரும்பாலும் கொடுத்து வளர்க்கணும், கெமிக்கல் உரம் கொடுக்கணும்னா மாதம் ஒரு முறை கொடுக்கலாம். கூடுதலான ஒரு டிப்ஸ் என்னென்னா, பீட்ரூட் கரைசலோ அல்லது கேரட் தோல் கரைசலோ கொடுக்கும் பொழுது சிறிது வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும் பொழுது செடிக்கு தேவையான சத்தானது உடனடியாக கிடச்சி உடனே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.